என்ன கண்ணாடியோட என்ன வயதை குறைப்பதற்காகவோ இல்ல 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 வீட்டடியில் ஒரு கான்ட்ராக்ட் ஆபரேஷன் ஒன்று செய்தன அந்த அதுதான் போட்டிருந்த அண்ணே கான்ட்ராக்ட் ஆபரேஷன் கான்ட்ராக்டில் செய்தீங்களோ அண்ணா ரிங் பண்ணது ஆன்சர் பண்ணுங்கோ அந்த கவினுங்க போய் ஆன்சர் பண்ணுங்கோ ஹலோ 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 சுரேஷ் ஹியர் ஹலோ குட்டி தம்பி குட்டி சுரேஷ் குட்டியே அண்ணே நீங்கள் குட்டியன்றவுனே எனக்கு தெரியும் யாரோ வீட்டிலேருந்தான் கூப்பிடுறாங்களே வீட்டில் நாய்க்குட்டி இல்லைன்னு தான் என்ன குட்டி குட்டியண்டு பேர் வச்சு கூப்பிடுங்க நீங்கள் ஆட்டுக்குட்டி பூனை குட்டியண்டு யாரும் என்ன மிருகமே குழந்தையில கூப்பிடுற பரவாயில்லையானே இப்போ என்ன கூப்பிடாங்கன்னு எனக்கு மிக்க கிடைக்குது ஆசையா என்ன கூப்பிடுறது உனக்கு பிடிக்க இல்லையே இப்ப நான் இந்த கோல் எடுத்தது ஏனண்டு கேட்க இல்ல நீ எனக்கு தெரியாதேண்ணே காசு கேட்க போறியலண்டு என்ன விஷயம் அடே இங்க பெரிய பிரச்சனையா போச்சுடா எங்கட திருமணம் இல்ல வருது அதுல என்ன பிரச்சனை என்ன அது ஒரு வருஷம் பாடலான தம்பி நாங்கள் பரம்பரை பரம்பரையா செய்த திருவிழாடா எங்களை விட ஒருத்தரும் திறமா செய்ததே இல்லை இந்த வடவராட்சி தென்பராட்சி எல்லாத்துல இருந்தும் மணி அண்ணன் திருவிழாண்டு என்ன சனம் பாரு தெரியுமா உனக்கு நாலு சிகரமும் நாலு ஓட்டு மேளமும் கண்ணன் கோஷ்டியும் விடிய விடிய நடத்தி வீதி சுற்றுறது வான வேடிக்கையோட சுவாமியை சுத்தி கொண்டு வச்ச திருவிழா நடத்தினாங்க தெரியல இந்த முறை பிரச்சனையா போச்சு இப்ப என்ன அண்ணன் சொல்ல வாரீங்க இப்ப என்ன அண்ணன் பிரச்சனை வந்தது உனக்கு தெரியும் தானே எங்கட புது பணக்காரன் முத்து தம்பிய இரண்டு புள்ளிகள் சுவிஸ்ல இருந்து காசை கொட்டுறாங்க இங்க தாலி மொத்தத்துல சங்கிலியோட மோட்டர் சைக்கிள்ல சுத்துறதும் 100 யாருக்கு இருக்கிற கடைக்கு சிகரெட் வாங்குறதுக்கு மோட்டர் சைக்கிள்ல தான் காணும் இவங்கட பரம்பரை அந்த காலத்துல உனக்கு தெரியுமே 8ஆம் கட்டளை எழுதப்பட்டது உனக்கு தெரியாத பத்தி இப்ப வெளிநாட்டு காசு கையில வந்த உடனே அவரு கர்மம் தெரியல அவற்ற பிள்ளையால் என்ன செய்து காசு அனுப்புறாங்களோ எனக்கு தெரியாதுன்னு ஏதோ கிரெடிட் கார்டை கள்ளமா அடிச்சு காசு விளையாடுறாங்களே கனடாக கதைக்கிறான் அப்படி உழைக்கலாது என்ன அப்படி கள்ள வேலை செய்து குடிபட்டு கம்பி அண்டியலாதுன்னு அம்புட்டால் அவங்க திருப்பியும் அனுப்பி போடுவாங்க விளையாண்டு பேசுறாங்க முத்து தம்பியை இப்ப இங்க பிடிக்கலாது அது இந்த வருஷம் திருவிழா பெரிதா செய்ய போறானா எங்கட திருவிழாவிட ஒருத்தரும் திறமா செய்ததில்லை இந்த முறைனால் எங்கட பரம்பரை பெருமைய விட்டு கொடுக்க இல்ல அவனை எங்களிலும் பார்க்க திறமா செய்ய விடலாமோ நீ சொல்லு அவனை விடலாமோ செய்கிறாரு அவனோ நாங்களோ பார்ப்போம் இந்த முறை நீ என்ன சொல்ற காசு 30 லட்சம் அனுப்பினால் நான் இவனுக்கு படிப்பிக்கலாம் ஐயோ அண்ணன் காசு இருந்தா உனக்கு இல்லையன்னு சொல்லுவனே கடன்கள் ஏறி கொண்டு போகுது நல்ல வேலையும் கிடைக்காதான் வீட்டு வாடகை 3 மாசமா கட்ட இல்லையானே வீட்டை விட்டு திறந்த போறாங்க போல கிடக்குது இப்ப காசு இல்லையன்னா நம்பு போனே உண்மையத்தான் சொல்றேன் கடன் ஏறி போச்சு இரவில் நித்திரையும் வருகிறதில்லை தண்ணிய போட்டுட்டு படுக்க வாங்கி கிடக்கு அப்ப நீங்க கஷ்டப்படுறியோ சொல்லு இப்ப நீங்க கஷ்டப்படுறியோ உண்மையா நல்லா கஷ்டப்படுறேன் என்னோட என்னோட இப்ப காசு அனுப்ப துப்புரவா காசு இல்ல சரி சரி அப்படி என்ன உண்டு செய் கேரளா விட்டுட்டு வா விட்டுட்டு வா தந்தைக்கு தேங்காய் வைத்து ஜீவிப்போம் நான் இப்ப உங்க வந்து தேங்காய் விற்கட்டேன்
உங்க வந்தால் என்ன வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? உனக்கு அது குறைவா தெரியுது. தேங்க வைத்த காயில தானே உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பினான். அப்ப ஏன் கனடாவுக்கு போன? நீ போனால் ஏதோ மாடி மேல மாடி கட்டி கோடி மேல கோடி சேர்க்கலாம் ஓடி போன. அப்படித்தான நினைச்சு வந்தேன். இங்க என்ன காசு மரமே காய்ச்சிருக்கு புடுங்கி அனுப்புறதுக்கு. அதெல்லாம் விசாவும் தாராங்கள் இல்லை. புலி கொள்ள வந்தான், பிறகு ஆவி கொள்ள வந்தான் என்று கட்டுக்கதை சொல்லியும் அவங்க நம்புறாங்கள் இல்லைன்னு. படிச்சனான் என்று நீங்கள் எடுத்து அனுப்பின போய் செடி கேட்ட மட்டும்தான் நீங்கள் திருவிழா செய்ய காசு அனுப்ப கேக்குறீங்க, திருப்பி அனுப்புறாங்களோ தெரியல. இந்த மனுஷனுக்கு நான் சொல்றது ஒன்றும் விளங்க, சட்டியில இருந்தா தான் என்ன என்ன சட்டையில இருந்தாலும் எனக்கு பழமொழி சொல்லி தாரியோ? உந்த பழமொழி நான் உனக்கு 10 வயதுல சொல்லி தந்தேன, அது இப்ப எனக்கு சொல்லி காட்டுறியோ? ஐயோ அண்ண, சரி நான் இந்த நிலையில என்ன செய்யறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு நான் படிப்பிக்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சரி, அப்ப நான் உழைக்கிறதுக்கு ஒரு நல்லொரு வழி உண்டு, ஒரு ஐடியா உண்டு சொல்லிட்டே. உனக்கு உழைக்க ஒரு நல்லொரு ஐடியா சொல்றேன். உடனே ஒரு கோயில தொடங்கு, உடனே தொடங்கு. உங்க உன்னை சுத்த பேர உங்களோட ஊர்ல இல்லாத ஒரு சாமியா பார்த்து தொடங்கு. நல்ல ஐடியா சொல்றியே, எனக்கு அது சரிப்பட்டு வராது. நான் இப்ப இங்க இறைச்சி கடையில நான் வேலை செய்யறேன். நான் சொல்றத கேளுங்க. தம்பி காசு அனுப்பியில் தவறான முடிவு கொண்டு வந்துடாதே. இறைச்சி கடையில வேலை செய்கிறியோ? நான் ஒரு முடிவெடுத்துட்டேன், சரியோ? அவன் எனக்கு போட்டியா செய்து அவன் வென்றுட்டான் என்றால் முத்து தம்பி உயிரோட நான் இருந்து வேலை இல்லை. திருவிழா விஷயத்துல எங்கட நாங்கள் தோக்க கூடாது. நாங்கள் தோற்றால் என்று அப்பா அவற்றியப்பா மூலம் பரப்பனவுமே சோத்துக்கு. சரி, உனக்கு இது வெக்கமா தெரியலையூட. எனக்கு இங்க வேட்டி உயிர்ற மாதிரி கிடக்கு. இப்ப நான் எந்த முடிவுதான் சொல்லட்டோம்? எங்கட கோயிலுக்கு பக்கத்து காணி உண்ட பேர்ல இருக்கு, அதை விற்கிறதுக்கு எனக்கு பவரை பெற்றோனி உடனே அனுப்பு, இல்லையோ காசு அனுப்பு. ஒன்றில் அதை செய், இல்லாட்டா இதை செய். அந்த காணி நல்ல விலவும். கடவுளே, காணி வித்து திருவிழா செய்யணுமே. அந்த காணி எங்களுடைய அப்பா சாகமுந்தி எனக்கு எழுதி தந்த காணி, அதே அதை விற்காதே கொண்ட அண்ணன். பிறகு அப்படி ஒரு காணி வாங்குறேன்டால் எவ்வளவு காசு வேணும் தெரியுமே அண்ணன்? ஒரு 2 வருஷம் பொறுங்கோ, பிறகு நாங்கள் திறமாய் திருவிழா செய்யலாம். அது செய்யாது, இந்த வருஷமே செய்யணும் அண்ணே. எங்கட நான் சொல்றது கேளுங்கோ, எங்கட கஷ்டம் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர நானும் ஒரு முடிவு எடுத்து போட்டேன். இந்த முடிவை யாராலே மாற்ற என்ன புதிர் போடுற அண்ணே? நான் வேலை செய்யற எடுத்து கடையில ஒரு சீன புள்ளி உண்டு வேலை செய்ய, நல்ல பிள்ளை, வடிவான புள்ளி அண்ணே, மண்பான பிள்ளையும் கூட. ஒரு பிள்ளை எங்க தேடினாலும் கிடைக்காது. அது என்ன, அது என்ன லவ்னு தானே? நானும் அதை லவ் பண்றேன். நாங்கள் இப்ப லிவிங் டுகெதர் அண்ணன். அவர் சிட்டிசன். இங்கே சட்டங்கள் எல்லாம் உருகி போட்டாங்க.
லேசில பிஆர்னு கேளாது. ஒரு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இன்னும் ஒரு சிச்சிசனை கல்யாணம் கட்டினாதான் அவளை சொல்லி நான் எனக்கு உடனே இல்லாம எடுக்கலாம். அதுதான் நான் இந்த சீன பிள்ளைய கட்ட போறேன், அவைய கட்டினால்தான் எனக்கு சிச்சிசன் கிடைக்கும், இந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போகும். நீங்களும் ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவை பெரிசா செய்யலாம். நான் காசு அனுப்புவோம் அண்ணன், எங்கட பெருமை பரம்பரையும் நீங்கள் காப்பாற்றலாம் அண்ணன். மாமா வீட்டுல காத்து கொண்டு இருக்குதலடா, நான் டொனேஷன் என்று எனக்கும் கொஞ்சம் லட்சம் வாங்கலாம் என்று எனக்கு கொண்ட கட்டி இருந்தனே, எல்லாத்திலையும் மண்ணி அள்ளி போட்டுட்டியடா. ஐயோ முழு பரம்பரை மானமும் போச்சு. ஹலோ தம்பி, அண்ணனுக்கு என்ன சொன்ன நீ? அண்ணனே அண்ணனே மயக்கம் போட்டு விழுந்து போயிருக்கிற முடிஞ்சதோ தெரியே இல்ல. இது இனி சரி வராது, அம்புலன்ஸுக்குத்தான் அனுப்ப வேணும். ஹலோ, இது என்ன யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலோ? தம்பி நான் இது திண்டவேலி பஞ்ச் கம்யூனிகேஷன்ல இருந்து கதைக்கிறேன். எங்கட கஸ்டமர் வந்தவர், அவரெல்லாம் மயங்கி போனார், ஒருக்கும் ஆம்புலன்ஸ் ஒன்று அனுப்ப முடியுமே? எங்கட அட்ரஸ் தெரியும் தானே? ஓ அது சரி, அது சரி சரி சரி, அந்த அட்ரஸுக்கு தான் உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்கோ. அப்பறம் கொண்டு வந்தேன் சண்டையில போட்டு அப்பறம் கொண்டு வந்த காயங்களே இல்ல கண்டு வந்தார் சொல்ல இல்ல பக்கத்த வந்து நான் இருக்க இல்ல பருப்பால் உனக்கு பருக்க இல்ல. ஐயோ அழிய வந்து நான் நிக்க இல்ல அண்ணம் உனக்கு தீட்ட இல்ல. ஐயோ ஐயா இந்த நாவசைய நாரே அறிந்தவெல்லோ என்று ஐயா அஞ்சுப்பட்ட பிள்ளைகளுக்கு துணைக்கு ஒரு ஆம்பிள வேணுமென்று எனக்கு ஆறாவதையும் தந்து போனார் என்று ஐயா ஆறு பாருங்களை ஆதரிக்க ஆதரவா. ஐயோ என்னை விட்டுட்டு போட்டியே அழாதேங்கோ, கை ஆடுது போல இருக்கு, ஏதோ உயிர் இருக்கு, கண் தெரியுது, நான் ஆம்புலன்ஸுக்கு சொல்லி போட்டேன், இப்ப வந்துவிடும் பாருங்கோ. ஆடுது, அவருக்கு முடிப்பு வருது போல இருக்குது. அண்ணா இந்த இருக்கோ, தண்ணிய கொஞ்சம் குடியும் சரி வந்துவிடும்.
பாப்பாடா தனிச்சு போ, தனிச்சு விட்டுட்டீங்களே என்று தான் கேட்கிறீர்கள். நானும் கூட வரணும்னு ஒரு பொம்பளை நான் அப்படி நினைக்க இல்ல. இப்ப பாடமாக்கினும் ஒப்பாதிக்கல தானே இந்த பாட்டி இந்த வேணும் வேறையா இந்த வர ஒப்பாதிது எந்த செட்ட வீட்டுக்கு போனாலும் இதைத்தானே சொல்லிடும் பாத்தியலே ஒரு விஷயம் தெரியுமே எங்கட பொடியன் இல்லை கொழுந்தன் ஒரு ஜீனத்திய கொலை போட்டான் போட்டானே முடிஞ்சுதாலோ அவங்களுக்கு திருவிழாவை கொடுத்து விடுவோம் இந்த திருவிழாவே எங்களுக்கு வேண்டாம். ஐயா எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்ன ஐடியா? எங்கட ஊராக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் நேர்மையாய் உணர்த்தி காவாய உணர்த்தி நல்லா இருக்கிறாங்க. அவங்கள ஒவ்வொரு நாட்டுக்கும் நாங்கள் ஒவ்வொரு திருவிழா பிரிச்சு கொடுத்தாரு. இத குறுக்க நான் சொல்லி முடியாட்டுக்கு இத வந்து எங்கட திருவிழா பொதுக்கூட்டத்துல நாங்கள் எடுத்து சொல்லி ஒரு முடிவெடுப்போமே. ஓ எடுத்த அவங்க தம்பிக்கும் ஜீனாவுக்கு ஒரு ஒரு திருவிழா நல்ல யோசம் எல்லாம் சரி. ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு இனி சைனாவிலேயும் சொந்தம் இருக்குண்டு எல்லாருக்கும் சொல்லி சந்தோஷப்படும். வேற என்ன செய்யறது? ஊரே டெலிபோன் தம்பி என்ன மிச்சம் ஞாபகம் வராதா? ஜாவரம் கேளி. சரி வாங்க வாங்க போ. சரி போட்டு வாரம்.